ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் சந்தியா சமீரா. நான் வந்துட்டு இந்த வாட்டி வந்த சிவில் சர்வீசஸ் ரிசல்ட்ஸில் 1001 ரேங்க் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சது தான். ஆக்சுவலி சொல்லப்போனால் ஜிஎஸ் சிலபஸ் மாறினதுக்கப்புறமா நான் இங்கே ஃபுல் மெயின்ஸ் கோர்ஸ் அட்டன்ட் பண்ணியிருக்கேன். அதில் எஸ்பெஷலி ஹிஸ்ட்ரி பார்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பார்ட்டுங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு அட்டெம்ப்டில் மட்டுமே இல்லை, இந்த லாஸ்ட் அட்டெம்ப்டில் கூட எனக்கு வந்துட்டு அந்த மெயின்ஸில் அந்த சார் கொடுத்த அந்த நோட்ஸ் வந்துட்டு எனக்கு ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. ஸோ எவ்ரி ஸ்டேஜில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அட்டன்ட் பண்ணதில், ஜிஎஸ் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அட்டன்ட் பண்ணதில், கிளாஸஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் எவ்ரி திங் ஹெல்ப்டு மீ அலாட் இன் மை ப்ரிப்பரேஷன். எப்போ எங்கேயாவது எனக்கு ஒரு லேக்வினே இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா தே ஹவ் கம் அப் வித் எ குட் மெட்டீரியல் ஃபார் மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹவ் பீன் வெரி தேங்க்ஃபுல் to both Sadik sir and Sivaraj Raval sir for my success. Thank you very much. என் பேர் செந்தில். நான் வந்து ஒரு 7 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திரும்ப படிக்க வந்தேன். ஆல்ரெடி ஜாப்பில் இருந்ததுனால இப்போது இந்த இன்க்ரீஸ்டு அட்டெம்ப்ட் வந்ததுனால ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ வந்து பார்த்தா எல்லா சிலபஸ் எல்லாமே சேஞ்சுட்டு நான் ஜாப் பண்ணிக்கிட்டே படிக்கணும், இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப கம்மியான டைமில் வந்து படிக்கணுங்கிற நேரம் ஸ்மார்ட் லீடர்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ப்ரிலிம்ஸுக்கு ஜாயின் பண்ணேன். வெறும் 1 மந்த் தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணேன். அவங்க டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் அவங்களோட கிராஷ் கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸும் அதனால் நல்லா பண்ணியிருந்தேன், மார்க் பார்த்துட்டேன். இப்போது நல்லாவே கட் ஆஃப் வந்திருக்கு, 130 வந்திருக்கு ப்ரிலிம்ஸில். அதே மாதிரி மெயின்ஸும் அடுத்து வந்து லீவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால விட்டு விட்டு வந்து படிக்கிற சுச்சுவேஷன்லையும் ஸ்மார்ட் லீடர்ஸோட மெயின்ஸ் மார்க்னு நான் பார்க்க முடியல. ஆனால் வந்து உறுதியாக சொல்வேன், இங்கே உள்ள டெஸ்ட் சீரீஸில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் அப்படியே கூட ரிப்பீட் ஆச்சுன்ட்டு சொல்லலாம். நானும் வந்து சாதிக்கும் வந்து முன்னால் நண்பர்கள் தான். நானே அவர்கிட்ட வந்து க்வெஸ்சன் பேப்பரை வச்சு கூட காட்டினேன், நம்ம ஃபைனல் டெஸ்ட் சீரீஸ் ஜிஎஸ் க்வெஸ்சனும் பாருங்கள், நிறைய வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வியூலையும் வந்து அவங்களோட மார்க் இன்டர்வியூ எல்லாமே வந்து நமக்கு அந்த ஃப்ளோவில் கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து எனக்கு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ கேப் விட்டு வர்றோம், இவ்வளோ குயிக்காக படிக்க முடியுமா, இப்போ இருக்க பேட்டர்ன் சேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்மார்ட் லீடர்ஸில் வந்து உள்ள அந்த என்னோடய அசோசியேஷன் தான் அதுக்கு மெயின் காரணம். சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்கனாலும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து புது சிலபஸ்ஸு. சாதிக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து என்னோடய ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், ரொம்ப பரிச்சயமானவர், ரொம்ப நல்லா வந்து இது பண்ணுறவர். அவரோட கிளாஸில் உட்காந்தது வந்து அந்த கதையை நாங்கள் அப்படியே கேட்டு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பாலிட்டி வந்து சிவராஜ்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாலிட்டிலாம் அப்படியே வந்து ஒரு ஆர்டிக்கிளும் சொல்கிறது வந்து நீங்கள் அங்கே க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கினாரோ அவரை வந்து பிக்சரைஸ் பண்ணி அந்த மாதிரி எழுதுகிற அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு இது இருந்துச்சு. எக்கனாமியும் அதே மாதிரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவங்களோட டீமே வந்து ஒரு நல்ல டீம், என்ன தேவையோ அது பண்ணாங்க. அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் வந்து யூபிஎஸ்சியை விட கொஞ்சம் ஹார்டாக வச்சாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த லெவல்லே பார்க்கினாரோ எனக்கு வந்து யூபிஎஸ்சி க்வெஸ்சன் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிச்சு. பர்டிகுலர்லி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து வர எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் நான் வந்து ஸ்மார்ட் லீடர்ஸ் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து படித்தா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.